அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்புறங்களுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாகவே லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியினர் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற எட்டு வழிநாட்டு வீரர்களிலிருந்து எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களை கொண்டு அதன் மூலமாக எவ்வளவு தொகையினை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் அந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் லக்னோ சுப்பஜெயின் அநிலையை தற்பொழுது மொத்தமாக எட்டு வெளிநாட்டு வீரர்கள் காணப்பெண்டார்கள் இந்த எட்டு வெளிநாட்டு வீரர்களே அவர்கள் ஆறு வெளிநாட்டு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு இரண்டு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குயின்டன் டீகோக் நிக்கோலஸ் பூரன் மார்க்கஸ் டோய்னிஸ் கயில் மேயர் மார்க் பூட் நவின் உர்கக் ஆகிய ஆறு வெளிநாட்டு வீரர்களையும் தக்க வைத்துக் கொண்டு க்ரெமோரியோ செப்பர்ட் டேனியல் சாம் ஆகிய இரண்டு வெளிநாட்டு வகப்பந்து வீச்சை செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களை

வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக கிடைக்கப்படுகின்ற தொகையான ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயினை சேர்த்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக அவர்களிடம் இந்த ஏலத்தில் நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் என்கின்ற ஒன்று கிடைக்கக்கூடியதாக காணப்பட்டது அதனை விடுத்து இம்முறை ஏலத்தில் கலந்து கொள்கின்ற அனைத்து அணிகளுக்கும் ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகை உயர்த்தி கொடுக்கப்பட இருப்பதன் காரணமாக அந்த தொகையினும் சேர்த்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒன்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாயுடன் அந்த ஏலத்தில் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் மேலும் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய வீரர்களையும் ஒரு சிலரை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையுடன் தான் அந்த ஏலத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பது எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவலாக காணப்படுகிறது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றமுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்